மார்கழியில் நோன்பிருப்பது சிறப்பு. அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நீராடி பூஜையறையில் விளக்கேற்றி திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடுவது மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மார்கழி மாதம் 15வது நாளில் திருப்பாவை திருவெம்பாவையின் 15வது பாசுரத்தை பாடலாம். இந்த பாசுரத்தில் வலிமை மிக்க கோலாயி பீடம் என்கிற யானையை அழித்தவனும் பகைவர்களின் பகையை நீக்க வல்லவனும் முதலில் கோபியர்களை தோற்று பிறகு அவர்களை தோற்கடிப்பவனும் ஆகிய மாயனை பாட எழுந்து வாராய் என்று தோழியை அழைக்கிறார்கள். திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அலையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ. போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி, கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயோ என்று சிறுசிறுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாயிருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலையாய பீடம் என்னும் யானையை அளித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். திருவெம்பாவை பாடல் 15. ஓரொருங்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோன்வாள் சித்தங்களி கூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கன்னிப்பனைப்ப, பாரொருங்கால் வந்தனையால் விண்ணோரை தான்பணியால், பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால், வாருருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி, ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடலோரெம்பாவாய். பாடல் விளக்கம். ஒற்றை காலால் பூச்செடிகள் குலத்தில் சிவதவம் செய்கின்றன, அதனால் அவை அதிக அழகு பெறுகின்றன. எம்பெருமான் சிவனது நினைப்பே சித்தமெங்கும் இருக்கும். அம்பலவாணன் புகழை பேசியபடி உறக்கத்திலும் நாவு அசைந்து கொண்டே இருக்கும். அவனது கருணையும் பிரியமும் பக்தர்களின் மனதை நெகிழ வைக்கும். அது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை அருவியாய் கொட்ட வைக்கும். மண்ணில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து யாரை பணிந்து வணங்குகிறோம்? தேவர்களையா, பெருமாளையா, பிரம்மாவையா? இல்லை, பக்தி பரவசத்தால் நாம் யார் மீது இப்படி பைத்தியமாய் ஆகிவிட்டோம்? அந்த ஆட்கொல்லி யார்? அவன் சிவன்தான், அவனை பணிந்து வணங்குவோம். பேராசனாகிய இறைவன்பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி கச்சை அணிந்த அழகிய மார்பகமுடைய பெண்களே, நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுவோம். நன்றி, வணக்கம்.